ஜெய்வி, தலித் வரலாற்று மாதத்துல ஒவ்வொரு எபிசோட்லயும் உணவு சார்ந்த சாதி அரசியல் பற்றியும் அதனால தலித் மக்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பாதிப்புகளை பத்தியும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல போன எபிசோட்ல நெய்யில் இருக்கும் சாதி அரசியலை பார்த்தோம். இந்த எபிசோட்ல சாத்வீக அரசியல் பத்தி பார்க்க போறோம். இது சோறு பாதி ஸ்டோரி பாதி நிகழ்ச்சி. நான் உங்கள் சிவரஞ்சனி. வாங்க நிகழ்ச்சிக்கு போறோம். இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய உணவுகள், இயற்கையாகவே பழுக்கக்கூடிய பழங்கள், இது எல்லாத்தையுமே சாத்வீக உணவு முறை வரவேற்குது. விலங்குகளை கொல்றது மூலமாவோ அதுக்கு தீங்கு விளைவிக்கிறது மூலமாவோ கிடைக்கப்படுற பொருட்களை சாத்வீக உணவு முறை வரவேற்கிறது இல்லை. சாத்வீக உணவு முறையை பின்பற்றுவது மூலமா நம்ம மனசும் உடலும் தூய்மை அடையுதுன்னு சொல்றாங்க, நிம்மதி அடையுதுன்னு சொல்றாங்க. அப்ப அசைவ உணவை சாப்பிட்டா என்ன ஆகும்? மனசுக்கும் உணவுக்கும் என்னென்ன சம்பந்தம்? இப்ப இந்த சாத்வீக அரசியல் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பாக்கலாம். மனிதர்களாக பிறந்த எல்லாருமே எல்லாத்தையும் தான் ஆரம்பத்தை சாப்பிட்டு இருந்தாங்க. இந்து மதத்தை பின்பற்றி வந்தவங்க எல்லாருமே மாமிசம் சாப்பிட்டுருக்காங்க, அதாவது மாட்டிறைச்சி சாப்பிட்டுருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பௌத்த மதத்துல இருக்கிற கொள்கைகளை எடுத்துட்டு தங்களை சைவமா மாத்திக்கிட்டாங்க. இந்த சாத்வீக அரசியல் செய்யற சாதிய இந்துக்கள்ல முக்கியமா பார்ப்பனர்களுக்குள்ளேயே நிறைய வேற்றுமைகள் இருக்கு. காஷ்மீர் மற்றும் மேற்கு வங்காளத்துல இருக்கிற பார்ப்பனர்கள் அசைவம் சாப்பிடுவாங்க. காந்தி அவர்கள் அசைவம் சாப்பிடுறதே ஒரு அசுத்தமான செயல் அப்படின்னு தலித் மக்கள் மாமிசம் சாப்பிடுறதுல அரசியல் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சாத்வீக அரசியலுடைய வரலாற்று நிகழ்வுகளையும் இப்ப அது எப்படி நடந்துட்டு இருக்குங்கிறதையும் கோழி உப்பு கறி செஞ்சுட்டே நம்ம பேச போறோம். இந்த கோழி உப்பு கறி செய்ய தேவையான பொருட்கள் 1/2 கிலோ கோழி, 10 பூண்டு பது, கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/10 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு மஞ்சத்தூள், 2 பெரிய வெங்காயம். இப்போ கோழி உப்பு கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும். காஞ்ச மிளகாய் 1/10 போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து வெங்காயம் போடணும். இப்போ இந்த சாத்வீக அரசியலை எப்படி எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஊட்டச்சத்து குறைபாடு பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். முதல்ல ஊட்டச்சத்து குறைபாடுனா என்னன்னு பார்க்கலாம். நம்ம உடம்புல ஏதோ ஒரு சத்து, அது ஒரு விட்டமினாக இருக்கலாம் இல்லைன்னா மினரலாக இருக்கலாம், அது கம்மியாக இருக்கும் போது ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது. இதனுடைய பிரதிபலிப்பாக என்ன நடக்கும்னா அந்த வயசுக்கேற்ற உயரம் அப்புறம் எடை குறைவாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்து குறைபாடு எதனால ஏற்படுதுன்னா ஒரு குழந்தை அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது அவங்க அம்மா சரியான சத்துக்களை எடுத்துக்கலனா ஏற்படும். இல்லைனா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அது சரியான சத்துக்களை எடுத்துக்கலனா இந்த ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். இந்த ஊட்டச்சத்து குறைபாடை சரி செய்யணுங்கிறதுக்காக ஒன்றிய அரசு மதிய உணவு திட்டம், ஃபோர்டிஃபிகேஷன், இந்த மாதிரி பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாலும் அவங்களே தான் இன்னொரு பக்கத்தில் சாத்வீக அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு உதாரணமாக 2021 டிசம்பரில் கர்நாடகாவில் ஒரு நிகழ்வு நடந்தது. பள்ளிகளில் கொடுக்குற மதிய உணவில் முட்டை அசைவோங்கிறதுனால அதை போடக்கூடாதுன்னு சொல்லி இந்து மத தலைவர்கள் ஒரு அரசியல் பண்ணியிருக்காங்க. அந்த முட்டைக்கு பதிலாக கடலை முட்டாய் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கடலை முட்டாயிலேருந்து கிடைக்கிற சத்துகளும் முட்டையிலேருந்து கிடைக்கிற சத்துகளும் ஒன்றா இருக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஊட்டச்சத்து குறைபாடால் அதிக அளவில் பாதிக்கப்படுற குழந்தைகளில் பெரும்பான்மையான குழந்தைகள் தலித் மக்களுடைய குழந்தைகளாக இருக்காங்க. அவங்களுக்கு சத்து கொடுக்குற இந்த முட்டையை சாப்பிட விடாமல் கடலை முட்டாய் சாப்பிடுங்கன்னு சொல்கிறது சாதி அரசியல் தானே. இந்தியாவில் சத்துணவு முட்டை கொடுக்காத மாநிலங்களில் பெரும்பான்மையான மாநிலங்கள் ஒன்றிய அரசால் ஆட்சி செய்யப்படுறது குறிப்பிடத்தக்க விஷயம். அக்ஷய பாத்ரா அப்படிங்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனம் இந்தியா முழுக்க இருக்கிற பள்ளிகளில் இந்த சாத்வீக அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி ஏற்கனவே நம்ம சோறு பாதி ஸ்டோரி பாதி ஷோவில் 3வது எபிசோட்ல பேசியிருக்கோம், போய் பாருங்க. வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இதில் பூண்டு பல் போட்டுக்கலாம்.
பத்து பவுண்டு பருப்பு போடணும். போட்டாதையும் வதக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இதுல வந்து சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ இதில் சிக்கனை போட்டு நல்லா கிளறிட்டோம். தேவையான அளவு மிளகுத்தூள் அப்புறம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் மஞ்சள்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சா கோழி உப்பு கறி ரெடி. இந்த கோழியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடணும். ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில அசைவம் சமைச்சு சாப்பிட்ட தலித் மாணவர்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. மேரிட்டல் ரேப் லீகல்னு சொல்ற பிஜேபி எம்பி மேனகா காந்தி அவர்கள் ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட். விலங்குகள் எல்லாம் நம்ம நண்பர்கள் மாதிரி, அதை நம்ம துன்புறுத்த கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சைவம் நல்லது சாத்விகம் நல்லதுன்னு சொல்றாங்கல்ல, அப்படி சாப்பிடுற சைவ உணவுகள் இருந்து மட்டுமே எல்லா சத்தும் கிடைச்சிருமா? கிடையாது. அசைவ உணவுகளில் மட்டுமே கிடைக்கிற சத்துக்கள் நிறையா இருக்குது. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த அஞ்சு முக்கியமான விட்டமின்ஸ் அசைவ உணவில் தான் அதிகமாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயமின், ரிபோஃப்ளேவின், விட்டமின் B6, விட்டமின் B12, நியாசின். தயமின் என்ன பண்ணும்னா, மற்ற விட்டமின்ஸோடு சேர்த்து உடலுடைய வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் வழிவகுக்கும். ரிபோஃப்ளேவின் விட்டமின் அதிகமாக சாப்பிட்டா தோலுக்கும் கண்ணுக்கும் நல்லது. நியாசின் விட்டமின் என்ன பண்ணும்னா, நம்ம உடலில் இருக்கிற என்சைம்ஸோட செயற்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்குது. விட்டமின் B6 நியாசினுடைய உற்பத்தியில் பங்களிக்குது. விட்டமின் B12 டிஎன்ஏ சிந்தசிஸ்க்கு உதவி செய்யுது. இந்த மாதிரி முக்கியமான விட்டமின்ஸ்னால் சைவ உணவில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், ஜிங்க் இந்த மாதிரி முக்கியமான மினரல்ஸும் அசைவ உணவில் மட்டும்தான் இருக்குது. ஒரு உயிரினத்தை இன்னொரு உயிரினம் சாப்பிடுது, அந்த உயிரினத்தை வேற ஒரு உயிரினம் சாப்பிடும். இதுதான் உணவு சுழற்சின்னு சொல்லுவாங்க. சாத்விக அரசியல் பண்றவங்க விலங்குகளை பாதுகாக்கணும்னு சொல்றாங்களே, இந்த மாதிரி பாதுகாத்தா உணவு சுழற்சியில இருக்கிற சமநிலை மாறாதான். சைவம் தான் சாப்பிடணுங்கிறதுக்காக வீகனிசம்ங்கிற பேர்ல கார்பரேட்ஸ்லாம் சோயால இருந்து பால் எடுக்கிறது, சோயா சங்க்ஸ்னு கறி மாதிரி ஏதோ ஒன்றுலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல இருந்து கிடைக்கிற சத்துகளும் விலங்குலேருந்து கிடைக்கிற உணவுப் பொருட்களில் இருக்கிற சத்துக்களும் ஒன்றும் கிடையாது. ஏன், விலையே ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஒரு லிட்டர் பசும்பால் 46 ரூபாய்க்கு விற்கிதுன்னா, ஒரு லிட்டர் சோயா பால் 130 ரூபாய்க்கு விற்கிது. இப்படி சாத்விக அரசியல் பண்ணுறவங்கலாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சத்து தேவைப்படுது, உதாரணத்துக்கு விட்டமின் B12 தேவைப்படுதுன்னா
அதை மாத்திரையாவோ இல்லை முந்திரி பருப்புலேருந்து எடுத்த பாலையோ வாங்கி குடிச்சிருவாங்க. ஆனால் குறைவான விலையில் எல்லா சத்துகளுமே கிடைக்கிற அசைவ உணவு சாப்பிட்றவங்கள சைவம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது சாதிய அரசியல். கோழி உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. கோழி உப்பு கறிங்கிறது அந்த காலத்தில் வேட்டைக்கு போயிட்டு வீட்டில் வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இப்போ இது எப்படி செய்யறதுன்ட்டு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். முதல்ல கடாய் வந்து சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கணும், அதில் சோம்பு போடணும், வரமிளகா போடணும், நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா அதில் சிக்கன் போடணும், சிக்கன் போட்டு நல்லா பரட்டணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறணும். கொஞ்சம் தண்ணி விட்டு அதை மூடி வச்சுட்டா சிக்கன் வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா அதை இறக்கிட வேண்டியதுதான். சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அப்படிங்கிற வலதுசாரி அமைப்புடைய மாணவர் அணி டெல்லி ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் ராமநவமி அன்னைக்கு அசைவ உணவு சமைச்சு சாப்பிட்ட மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது கண்டிக்கத்தக்கது. April 14 புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் வருது. எல்லாருமே அம்பேத்கரை பத்தி நிறைய படிங்க, அவருடைய சிந்தனைகளை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள கண்டிப்பா கேள்விகள் கிளம்போ, அந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடிப்போங்க. ஒடுக்குமுறைக்கு எதிரான உங்களோட குரலை கொடுங்க. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் வேறு ஒரு ரெசிபியோட பல வரலாற்று நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவரஞ்சினி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீலம் சோஷியல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.